முத்துப்பேட்டை கூட்டம், முத்துப்பேட்டை கூட்டம், கருப்பு முருகானந்தம் ஊர் என்றெல்லாம் பெரிதாக பேசிக்கொண்டிருக்க தேவையில்லை. நாம் தமிழர் கட்சி உலகம் முழுக்க இருக்கிறது. கருப்பு முருகானந்தத்தை முத்துப்பேட்டையை தாண்டி யாருக்கும் தெரியாது. என் தம்பி இடும்போனம் கார்த்தியை உலகம் முழுக்க தெரியும். அவ்வளோலாம் பெரிய விஷயம் இல்லை. அது தேவை, அது தேவையில்லை. இந்த மண்ணில் மிகப்பெரிய நமது சொந்தங்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை காலங்காலமாக சிறுபான்மை என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மைக்கு உள்ளாக்கி ஒதுக்கி வச்சிருந்த காலத்தை முடிச்சு வச்ச பெருமகன் அண்ணன் சீமான். முடிஞ்சிருச்சு, அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இனி இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடிக்கின்ற காலம் பிறந்து விட்டது. அவர்கள் தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை மக்கள். இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி மனித குலத்திற்கு எதிரான கட்சி என்று அண்ணன் சீமான் பேரறிவிப்பு செய்திருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, தமிழக அரசியல் கட்சி வரலாற்றிலேயே, இந்திய அரசியல் கட்சிகளின் வரலாற்றிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இந்த தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று முழங்கியது, முழங்கி இருப்பது ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சியின் வீழ தமிழர் முன்னணியின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. இனி இந்து முஸ்லீம்னு சொல்லி இங்க கலவரம் ஏற்படுத்த முடியாது. தமிழர்கள் இனத்தால் ஒன்றானவர்கள், அதனால் வென்றானவர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டுமல்ல, அன்பான உறவுகளே, முதன் முதலாக ஒவ்வொரு வருடமும் நீங்க பார்க்கலாம், இந்த விநாயக சக்தி ஊர்வலத்தை பார்க்கலாம், இந்த பள்ளி வாசல இந்த பிள்ளையார் சில கடக்கிறப்ப போடப்படுகின்ற முழக்கங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மதவாத சக்தியை அழைத்து வந்து வீட்டிற்குள் நுழைய வைத்தது இந்த திமுக. முதன் முதலாக ராமகோபாலனுக்கு விநாயகர் ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுத்தது திமுக தலைவர் கருணாநிதி என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமில்ல, திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி பிஜேபி கிட்ட கூட்டணி வைத்து இன்று பிஜேபியை வளர்த்து விடுகின்ற வேலையை செய்து. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடக்க புள்ளியிலே அறிவிச்சிருச்சு, நாங்கள் பிஜேபியோடையும் கூட்டணி கிடையாது, காங்கிரஸ் கட்சியோடையும் கூட்டணி கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி எம் இனத்தின் பகைவன், பிஜேபி மனித குலத்தின் பகைவன் என்று அறிவிச்சிருச்சு, தெளிவா அறிவிச்சிருச்சு. பாருங்க, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம் என்று அறிவித்தார்கள். ஐயா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேக்குறப்ப என்னட்ட ஒரு ரகசிய திட்டம் இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. செங்கல்ல காட்டி ஓட்டு வாங்கின உதயநிதி ஸ்டாலின். இதுவரைக்கும் அந்த ரகசிய திட்டத்தை அவங்க நடைமுறைப்படுத்தல, அது வேற விஷயம். 20 மேற்பட்ட பிள்ளைகள் குழந்தைகள் இறந்திருக்கிறாங்க அந்த நீட்டு தேர்வாளர். ஒரு பெற்றோர் பிள்ளைய பறி கொடுத்த வழியில இறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, படிக்க வேண்டிய வயதில் பிள்ளைகள் இறந்து கொண்டிருக்கின்ற தேசத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்ல, இப்ப சமீபத்தில் மருத்துவ மேற்படிப்பிற்கு ஒரு நீட்டு தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தான். முதல்ல அந்த நீட்டு தேர்வுக்கு 40 மார்க், அதாவது MBBS படித்தவங்களுக்கு, மருத்துவ படிப்பு படித்தவங்களுக்கு 40% மார்க் வாங்கினா அந்த நீட்டு தேர்வை எழுதலாம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரான். இவங்க எவ்வளவு பெரிய திருட்டு பயல்க, பிஜேபி திருட்டு பயல்கிறத சொல்றேன் பாருங்க. முதல்ல 40 மார்க் யாரும் வாங்கல. தனியார் கல்வி நிறுவனங்கள்ல, மருத்துவ கல்வி நிறுவனங்கள்ல கூட்டம் சேரல. அப்புறம் அதை 25 மார்க்கா குறைக்கிறான். இவன் நோக்கம்லாம் என்ன, மோடி யாரு, கமிஷன் ஏஜென்ட், கார்பரேட் கம்பெனிக்கும் தனியார் முதலாளிகளுக்கும் கமிஷன் ஏஜென்ட் மோடி. அடுத்து என்ன பண்றாங்க, 25 மார்க்னு குறைக்கிறான். இப்ப என்ன பண்றாங்க, ஜீரோன்னு ஆக்கிட்டான். அது கூட பரவாயில்ல, மைனஸ் மார்க் எடுத்திருந்தாலும் சேர்த்துக்கிறோங்கிறான். யோசிச்சு பாருங்க, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அந்த நீட்டு தேர்வு? நீட்டு தேர்வு எதுக்கு? நீட்டு தேர்வு என்பதே தனியார் முதலாளிகள், தனியார் கல்வி நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக. ஆனால் இப்படிப்பட்ட சதி திட்டத்திலே நாம் சிக்கிக்கொண்டு
கிட்டத்தட்ட 23 பிள்ளைகளை நம்ம பலி கொடுத்துட்டோம். இப்ப கொண்டு கொண்டு வந்திருக்கான் விஸ்வகர்மா போஜனா, விஸ்வகர்மா போஜனா. 18 தொழில் சொல்றான். தச்சி, முடி திருத்துபவர், காலணி தைப்பவர், இது மாதிரி 18 தொழில் வருது. படகு தயாரிப்பவர், பொம்மை செய்யறவர் அப்படின்னு சொல்லி ஒரு 18 தொழில் லிஸ்ட் பண்றான். இதுக்கு இதற்கு 13,05,000 நிதி ஒதுக்கியிருக்கான். 13,50,000 நிதி ஒதுக்கியிருக்கான். இதுக்கு இந்த 13,00,000 நிதிய இந்த விஸ்வகர்மா போதனாங்கிற திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கான். இது என்னது? இதுதான் குலக்கல்வியின் மறு வடிவம். அதாவது ஆசாரி மகன் ஆசாரியா பிறக்கணும், முடித்திருத்துபவரின் மகன் முடித்திருத்துபவரா வளரணும், அதே போல காலணி தைப்பவரின் மகன் காலணி தைப்பவரா இருக்கணும். பாருங்க எவ்வளவு பெரிய சதித்திட்டம் பாருங்க. ஆனா கோவில்ல மணி அடிக்கிற ஐயருக்கு மட்டும் இந்த திட்டத்துல இடம் கிடையாது. ஏன்னா அவரு பிள்ளை படிச்சு கலெக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம். ஆனா நம்ம வீட்டு பிள்ளைங்க தாத்தா காலத்துல என்ன தொழில் செஞ்சானோ, அப்பங்காரத்துல என்ன தொழில் செஞ்சானோ அந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்லி இப்போ அந்த விஸ்வகர்மா போஜனாங்கிற திட்டத்தை கொண்டு வந்தான். அடுத்தது பெண்களுக்கு பாருங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி வரலாற்ற பாருங்க. நாங்க சென்ற பாராளுமன்ற தேர்தல்ல, இப்ப இந்த பாராளுமன்ற வரப்போற பாராளுமன்றத்தில், போன பாராளுமன்ற தேர்தலையே 40 தொகுதிகள்ல 20 தொகுதிகள் பெண்களுக்கு, 20 பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஆணும் பெண்ணும் ஆணுக்கு பெண் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு அறிவிச்சு 50% இடஒதுக்கீட்டு அண்ணன் சீமான் கொடுத்தார். அதே போல அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல்ல 234 தொகுதிகள்ல 50% இடஒதுக்கீடு அண்ணன் கொடுத்தார். இதை பார்த்துட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பதட்டம் ஏற்படுது. இப்பதான் அவசர அவசரமா நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறான். 33% இடஒதுக்கீட்ட பெண்களுக்கு. இதிலே நம்ம பார்த்தோம்னா, இதை பார்த்தோம்னா, இதுல என்னடா இவன் இப்படி கொண்டு வரானேன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த 33% இடஒதுக்கீட்டில் அதிகமா பயன்பெற போறது யார் தெரியும்ல? வடமாநிலத்தை சேர்ந்த பெண்கள் தான், நம்ம நாட்டை சேர்ந்த பெண்கள் இல்ல. அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க, மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதி வரையறை செய்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தருவேன் அப்படின்னு சொல்றான். ஒன்னு ஒண்ணு திருட்டுத்தனமான வேலை. இப்ப பாருங்க, குடியரசுத் தலைவர் அம்மா, அந்த அம்மா வந்து பழங்குடி இனத்தவரை சேர்ந்தவர் என்பதற்காக ஒரு புதிய நாடாளுமன்றத்தை கட்டுறாங்க. அந்த அதுக்குள்ள கூட அந்த அம்மா அழைச்சிட்டு போறது இல்ல. நடிகை எல்லாம் அழைச்சிட்டு போறா, தமனா போறாங்க, அவங்க போறாங்க, எல்லா நடிகையும் உள்ள போகுது, கவர்ச்சிகரமா நடிகை எல்லாம். ஆனா இந்தியாவின் முதல் பெண்மணி அந்த நாடாளுமன்றத்திற்குள் அனுமதிக்கப்படல. அங்க 888 சீட் இருக்கான். அதாவது இந்தியாவை இன்னும் அதிகமாக பாராளுமன்ற தொகுதிகளை அதிகரிக்க போறாங்களாம். 888 சீட்டு, அதுலயும் தமிழகத்திற்கு அதிக கிடையாது. எல்லாமே தென் மாநிலங்களை நசுக்குவதற்கான திட்டம். ஏனென்றால் தென் மாநிலத்தில், தென் மாநிலங்களில் பிஜேபி ஒரு வலுவான கட்சி இல்லை. குறிப்பா தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு கட்சியே இல்லை. பிஜேபி ஒரு கட்சி இல்லை. இந்த திமுக ரகசிய கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்குது. இப்ப அண்ணா திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துட்டான். எப்படா கொல்லபுரத்தில் திமுக காத்துக்கிட்டு இருக்கான்? நீங்க எழுதி வச்சிங்க, திமுக கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி சேருவான். ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும், ரெண்டு ரைடை போட்டா போதும், போயிடுவான். இப்ப செந்தில் பாலாஜியை குறி வச்சு மிரட்டி இருக்கிறான். இப்பயே பேசலையே, மு க ஸ்டாலின் பேசலையே, ஏன் பேசல? காவிரியில தண்ணி இல்ல, கிட்டத்தட்ட 10,00,000 ஏக்கர்ல நிலங்கள் காஞ்சி கிடக்கு. சீமானன் சொன்ன மாதிரி முதல் மடையே காஞ்சி கிடக்கு, கடமடை ஒண்ணும் இல்ல. அப்ப என்ன பண்றது? இதை பத்தி பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு தகுதி வாய்ந்த, ஆண்மை திறம் வாய்ந்த முதலமைச்சர் இல்ல. சென்ற மாதம் புதுடெல்லியில நடைபெற்ற காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்தப்படுறாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்க. கர்நாடகத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டு அதிகாரியை பார்த்து கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, அவமானப்படுத்தி கூட்டத்திற்கு வெளில துரத்தி விட்டான். ஹல்தர்னு ஒரு ஆளு அந்த கூட்டத்தை நடத்துறவர், அவரு இதை பத்தி எதுவுமே தெரிவிக்கல. அவர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறாரு. இப்ப புதுசா ஞானோதயம் பிறந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் நம்ம முறையிட்டு காவிரி தண்ணி வாங்கி போன்னு துரைமுருகன் பேசுறாரு.
ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்துல உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்த வழக்கை வாபஸ் பெற்றது இந்த திமுக. இந்த திமுக அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகளிடமிருந்து உண்மையான விடுதலை பெறுவதுதான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கமாக இருக்கிறது. அந்த விடுதலை போராட்டத்தை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்பு உறவுகளே, இங்க பேசுவான் இந்துவெல்லாம் ஒன்னா இருக்கணும், இந்து கடையில போய் இனி வந்து மளிகை சாமான் வாங்கணும், மருந்து வாங்கணும்லாம் பேசுவான். மயங்கிராத, மயங்கிராத, இந்து முஸ்லீம்லாம் கிடையாது, நாம் அடிமை தேசியினோம் தமிழர்கள். இதிலிருந்து விடுதலை பெறணும். ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து ஏறி முடிச்சோம்னா அந்த மிதியில திராவிடமும் ஆரியமும் காணாமல் போகும். அதற்கான ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கூட்டம் தான் ஒன்றாக வேண்டும் தமிழ் என்கின்ற இந்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். புரட்சி எப்போதும் வள்ளும், அதை மலர் நாளை மலர இருக்கின்ற நாம் தமிழர் அரசு சொல்லும். விடுப்பா விடுப்பா, என்ன பண்றாங்க, விடு விடு விடுங்க. காவல் ஏண்டா, அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு கல் எடுத்து அடிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு ஆளா, அடுத்து வாங்க வாங்க வாங்க.